ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சுவை சமையல். இன்றைக்கி நம்ம கோவக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக உருளைக்கிழங்கு வறுவல் ஸ்டைல்லே இந்த கோவக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? கோவக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதோட காம்பெல்லாம் ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக இருக்கட்டும், அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு வானலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில், ஆயில் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து நல்லா பரட்டிக்கோங்க. இதை அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சு நல்லா வேக விடலாம். தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பரட்டி போட்டுக்கோங்க. அடி பிடிக்காத மாதிரி அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேம்லே வச்சு நல்லா பெரட்டி பெரட்டி போட்டு நல்லா காயெல்லாம் வந்து சுருங்குற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காயை பெரட்டி போடும்போது இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க. நல்லா சுருண்டு வரணும், நல்லா ஃப்ரை ஆகிடும் திருப்பி திருப்பி போட்டு. அவ்வளோதான், நமக்கு ஸ்பைஸியான கிறிஸ்பியான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் டக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.